எல்லோருக்கும் அன்பாண்ட வணக்கம். நாடு முன்னேற நான் விரும்பும் மாற்றங்கள். சகோதர சகோதரிகளே, விடுதலையின் நமல்காலத்துக்கு நமக்கு நாமே தட்டி கொடுத்து கொண்டு நமது 75 ஆண்டுகாலம் பயணம் பேசுவதை தொடர்போமானால் பல்வேறு சவால்கள், நிறைவேறாத கனவுகள் ஆகியவை இன்றும் உள்ளன. அதனால்தான் இன்று நான் 130 கோடி நாட்டு மக்களின் அவர்களது வலிமை, அவர்களது கனவுகள், அவர்களது முடிவுகள் ஆகியவற்றை தஞ்சாவூர் மாநகராட்சி மானிங்சார் பள்ளியிலிருந்து நான் பேசுகின்றேன். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த 5 இலக்குகள் மூலம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது தீர்மானம் மற்றும் வலிமையின் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்திய போர் வீரர்களின் அனைத்து கவனமும் 2047 நாடு சுதந்திர 100 ஆண்டை கொண்டாடும் போது அடைய வேண்டும். 5 இலக்குகள் பற்றி பேசும் போது முதல் இலக்கு நாடு முன்னேறி செல்வதாகும். இதை காட்டிலும் நாம் குறைவாக எண்ணக்கூடாது. இந்தியாவை வளர்ச்சியடைய நாடாகுவதே இந்த பெரிய இலக்காகும். 2வது இலக்கு, மக்களின் மனதில் ஒரு சிறிய அடிமைத்தனம் உள்ளன, அதை இப்போதே வெட்டியறிந்திட வேண்டும். ஏனால் பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவை மிக கீழே வைத்து அடிமைப்படுத்தின. அதை நாம் இன்னும் எடுத்து வரக்கூடாது. வன்முறை என்பது மோசமானதுதான், ஆனால் அடிமைத்தனம் அதை விட மோசமானது. 3வது இலக்கு, பாரம்பரியம் மற்றும் மரபு குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஏனால் பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவுக்கு வழங்கியது இதே மரபுதான். உடல் வெடிக்கும் கடும் குளிர், கொட்டும் மழை, கால் கொந்தளிக்கும் வெயில் அனைத்தையும் தாங்கி இந்தியா இந்தியா என பிரிட்டிஷை வெல்ல தயாராகினார்கள். 4வது இலக்கு, சம அளவில் ஒருமைப்பாடு. 130 கோடி நாட்டு மக்களுக்கிடையே நல்லெண்ணங்களும் நல்குணங்களும் இருக்க வேண்டும். 5வது இலக்கு, மக்களின் கடமையாகும். இதில் பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் விதிவிலக்கு இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் பொறுப்பான குடிமகன்களாக இருக்க வேண்டும். இந்த 5 இலக்குகள் எழுத்துவதற்கு இந்த அச்சியம் அவசியம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களது கனவுகள் பெரிதாக இருக்கும் போதே உங்களது தீர்மானமும் பெரிதாக இருக்கும். எனவே முயற்சிகளுக்கு பெரிதாக நினையுங்கள். நாளை இந்தியா வளமான இந்தியாவாக உருவாக்கும். வளம் என்றால் நீங்கள் நினைப்பது நீர், நிலம், செடி, கொடி. வளம் என்றால் அதல்ல, வளம் என்றால் பலம். நம் நாட்டை பலம் நாட்டாக்கி எந்த நாட்டாலும் நம் நாடு அழியாது என்று அவர்கள் கூற வேண்டும். அப்போதுதான் நம் நாடு வெற்றி பெற்றன நாம் நினைக்கலாம். காந்தியின் கொள்கை என்றால் அகிம்சை வழி. 1947 காந்தியின் அகிம்சை வழியில் மூலம் நாம் போராடி வெற்றி பெற்றனர். ஆனால் இக்காலத்தில் அகிம்சை வழியில் செல்ல முடியாது. போர்க்காலத்தில் இறங்கினால் மட்டுமே நம் நாட்டை கைப்பற்ற முடியும். ஜெய் ஹிந்த்.